ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபன்ஸ் கிளப் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த சாங் 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு சாங், ஆனால் திடீர்னு ஏன் 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, அதுக்கான ரீசன் என்ன, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆளுங்கிறத வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க கண்டென்ட் பார்க்கலாம். அதாவது இந்த பாட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு சாங், ஆனால் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இந்த சாங்கை ஒரே லைனில் சொல்லணும்னா அதோடய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் இந்த பாட்டோட மீனிங். ஆட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர், கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. இந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே வர்சஸ் பெங்களூருக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதில் சிஎஸ்கேவை பீட் பண்ணி பெங்களூர் வின் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிஎஸ்கேவை பீட் பண்ணி பெங்களூர் ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே அந்த கடவுளோட கிருபை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் இது. இப்போ பயங்கரமாக எல்லா இடத்துலையும் ட்ரோல் பண்ணுறது, மீம்ஸு, அது மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இந்த பாட்டு ஜஸ்ட் ஒரு மீம்ஸ் அப்புறம் ட்ரோல்னு மட்டும் பார்க்காதீங்க, இந்த பாட்டு ஒரு தடவை ஃபுல்லாக கேளுங்க. இந்த பாட்டில் வர லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்க பயங்கரமாக இருக்குங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் இந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா டெய்லியும் கிருபை கிருபைன்னு சொல்லி நீங்களே பாடிட்டுருப்பீங்க, அந்தளவுக்கு வேறு லெவல். இந்த பாட்டில் அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார், அது என்னென்னா, நான் ஸ்கூலுக்கு போகல, கிராஜுவேட்டும் ஆகலை, இருந்தாலும் நான் சொந்த காலில் நின்று ஜெயிச்சிருக்கேன், அதுக்கு காரணம் எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த வீடியோ இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தாலும், 2 வருஷத்துக்கு முன்னாடியே கோபி சுதாகர், அதாவது மெட்ராஸ் சென்டரில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பயே இந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்னும் நாங்க அழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறனே, ஏன் ஏன், போராட்டங்கள் விடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறனே, ஏன் எல்லாம் டேலண்ட் தான். டேலண்ட்லாம் ஒண்ணு இல்ல பையா, நான் இல்ல, ஏன் பேலன் இல்ல, ஏன் டேலண்ட் இல்ல, எல்லாம் ரைடே ரைடே ரைடே. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாக்குறது பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. எப்பயும் போல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.